ஹலசல் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழக அரசியலை பற்றி கொஞ்சம் அலசி ஆராய்வோம். தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் இரண்டு கூட்டணிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. திமுக கூட்டணி ஒன்று, அதிமுக தலைமையிலான கூட்டணி. திடீரென அதிமுக பொதுச் செயலாளர் 2024 தேர்தலில் மட்டும் அல்ல, அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் அல்ல, 2026 சட்டசபை தேர்தலிலும் எங்களுக்கும், அதாவது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இல்லை என்று மிகவும் தைரியமாக சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுவரையில், அதாவது அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுதும் அதற்கு அப்புறமும், அதாவது இதற்கு முன்னர் வரை, பாஜகவின் உயர்மட்ட தலைவர்கள் அவர்களுக்கு சாமரம் வீசிக்கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியாக இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது வெறும் ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது என்பதுதான் உண்மை. இப்படியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தலையை நிமிர்த்தி பேசுவது ஆச்சரியத்தை அளிப்பதாக இருந்த போதிலும், இவர்கள் அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்து வைத்திருந்த சிறுபான்மையினரான கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அவர்களின் வாக்குகளை தங்கள் பக்கத்திற்கு இழுப்பதற்காக இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளாரா எடப்பாடி பழனிசாமி என்ற சந்தேகமும் நமக்கு எழுப்புகிறது. இதுவரையில் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களை ஒழிப்பதற்காக, அதாவது அதிமுக கட்சியிலிருந்து அவரை ஒதுக்குவதற்காக, தூக்கி எறிவதற்காக பாஜக கட்சியின் உயர்மட்ட தலைவர்களின் பின்னால் பதுங்கி இருந்த புலியான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ முழுவதுமாக அதிமுக விட்டு தூக்கி எறிந்து விட்டோம் என்ற நிலை வந்தவுடன், இந்த மாதிரியாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்திருப்பது என்ன காரணமோ என்பது நமக்கு இன்னமும் விளங்காமல் தான் இருக்கிறது. நாம் பாஜகவுக்கு வால் பிடித்து கொண்டு இருந்தோமாயின், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்னர் தமிழ்நாட்டில் அதிமுகவில் ஏற்பட்ட வெற்றிடத்தை பயன்படுத்தி கொண்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுக வாக்கு வங்கியை உடைத்து விடுவார், மேலும் அதிமுக தொண்டர்களை தங்கள் பக்கம் இழுத்து விடுவார் என்ற பயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வாறாக செய்துள்ளாரா என்ற ஐயமும் நமக்கு ஏற்பட்டுள்ளது. இன்னொரு பாயிண்ட்டு, அதாவது வருகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தல் எப்படியும் ஏப்ரல் வரும் 2024 ஏப்ரல் மேக்குள் நடத்தப்பட வேண்டும், மேலும் அதற்கான அறிவிப்பு, தேர்தல் அறிவிப்பு மார்ச் மாதத்திற்குள் செய்யப்பட வேண்டும்,
இப்படியான நிலையில், அதாவது தேர்தலுக்கு இன்னமும் 5 மாதங்களே இருக்கக்கூடிய இந்த நிலையில், தற்போது மத்திய அரசாக உள்ள இந்த பாஜக அரசாங்கம் 5 மாதத்தில் என்ன செய்துவிட முடியும் என்கிற ஒரு நிலைப்பாடு மட்டுமல்ல, அதற்கு அடுத்தபடியாக பாஜகவின் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரி துறை என்ன செய்துவிட முடியும், அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தற்போதுள்ள மத்திய அரசின் ஆட்டமெல்லாம் அடங்கிவிடும். அதை போல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை அடங்கிவிடும். அதனால் 5 மாதங்களில் பாஜகவின் மேல்மட்டம் என்ன செய்துவிடும் என்ற துணிச்சலில் இறங்கிவிட்டாரா எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரன் சசிகலா போன்றவரை தூக்கி எறிந்ததை போல பாஜகவையும் தூக்கி எறிந்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். டிடிவி தினகரன் சசிகலா துரோகி என்று சொன்னார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை. மிஞ்சி போனால் பாஜகவை சேர்ந்த எச் ராஜா இவரை பச்சை துரோகி என்று சொல்லலாம். இதனால் தனக்கு என்ன கெட்டு போகும், ஒன்றும் கெட்டு போவதில்லை என்ற துணிச்சலில் இந்த மாதிரியாக இறங்கிவிட்டாரா என்பது புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. அடுத்தபடியாக மாநில தலைவர் அண்ணாமலை 1000 தான் துள்ளி குதித்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1 MP தொகுதியையாவது கைப்பற்றுவது கடினமான காரியம்தான். ஜெயிக்கப் போவது தமிழ்நாட்டை பொறுத்த அளவில், வெற்றி பெறப்போவது 1 திமுக கூட்டணியாக இருக்கும் அல்லது அதிமுக கூட்டணியாக இருக்கும். இதுதான் தமிழ்நாட்டின் தலைவிதி என்பதை எடப்பாடி புரிந்து கொண்டாரோ? அதாவது தண்ணீர் ஆற்றில் தண்ணீர் சான் போனால் என்ன, முளம் போனால் என்ன, அதை பற்றி கவலை இல்லை. நீ தந்த வெள்ளத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் நீச்சல் அடிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, தமிழக மக்கள் அதிலும் அதிமுக தொண்டர்கள் MGRால் உருவாக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்துக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்பதுதான் உண்மை. ஆக மொத்தத்தில் இலை இல்லாமல் தாமரை மலருமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அலசல் டிவி நேயர்களே, இதை போன்று பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தும்படி உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.